நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன்று சேர்ந்த கைஸ். நான் உங்கள் கேபி நம்பர் ஒன்று. இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு டாப்பிக் பற்றி பேசிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, அதெல்லாம் தேவையே இல்லை. டெய்லி இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா கூட இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்த விதை நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டுருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த சேனல்லேருந்து வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மகிட்டருந்து வளர்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருங்க. அதையும் பார்த்திங்கன்னா தட்டி தூக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து சதி பண்ணுது. என்னென்னு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து ரெகுலராக ஒரே டைம் டியூரேஷனில் பார்த்திங்கன்னா வீடியோ போடல. பார்த்திங்கன்னா 3 நிமிஷம், 8 நிமிஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குன்னு நினைக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 6 நிமிஷம் இருக்கும், இல்லைனா பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வீடியோ பாரு, 2 மணி நேரம் வீடியோ பாரு, இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக எங்கூட உட்காந்துரு அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் வந்து போடுறது பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் வீடியோ. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தீங்க. இந்த 8 நிமிஷம் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் மாங்கா எனக்கே கொடுக்க பார்க்காதீங்க. நானும் பார்த்திங்கன்னா அப்படிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த யூடியூப் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அந்த சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுக்கும், அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 8 நிமிஷம் தான் நான் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போயிருங்க, ஸ்கிப்லாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அண்ட் 3வது விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னதோ சொல்லணும்னு நினச்சேனே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது சூப்பராக இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஃபன்னியாக கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோக்குள்ளே பேரெலாம் ரொம்ப இழுத்துட்டு போயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இனி பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். 100 பேர் பார்த்து ஸ்கிப் பண்ணாமலே பார்த்தாலும், 200 பேர் பார்த்து ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். அதனால் பார்த்திங்கன்னா 100 பேர் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், ஓகேங்களா? அண்ட் இனி பார்த்தீங்கன்னா டுடே நைட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடிஞ்சதுன்னா பார்த்திங்கன்னா 6 நிமிஷம் இருக்கும், இல்லைனா பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடிஞ்சதுன்னா 3 நிமிஷம் வீடியோலாம் நம்ம வந்து கிடையாது. என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டு விட்டுருவேன். கம்யூனிட்டி டேப் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், இதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒத்த வரலை பார்த்திங்கன்னா புஷப் எடுப்போம்ல, அந்த ஒரு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா அஃபீஷியலாகவே பார்த்திங்கன்னா லீக் ஆகிட்டு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது கூட ஒரு வேறு லெவல் ஒரு ஸ்கேட் போர்டு தராங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் தராங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது ப்ரோ, எப்படி ப்ரோ க்ளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு நீங்கள் வந்து என்ன ஒரு 22ஆம் தேதி வரை வெயிட் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். 22ஆம் தேதி வரை மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ஒரு அமௌண்ட்டு ஸ்கேட் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ப்ரோ நீ சொல்கிற, நீ சொல்கிறது வந்து புரியவே இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே காமிச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ கலர்ஸ் சாரி ஃபைட் ஃபார் கலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா குளோபலாக முடித்தா நம்மளுக்கு ரூம் கார்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி வரை இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து தான் ஆரம்பிக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 டைமண்ட் ஒருத்தனே வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பரான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. எல்லா பாட் ஐடி எல்லா ஐடியிலையும் பார்த்திங்கன்னா ப்ளே க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க, சாரி க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க, லைட்டாக வாய்க்குள்ளரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டி விட்ருங்க. இந்த ஒரு ரூம் கார்டு இருக்கலாம், இந்த ஒரு ரூம் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ விளையாடுதோம் பார்த்திங்கன்னா ஃபைட் ஃபால் கலர்ஸ், அது பார்த்திங்கன்னா குளோபலாக அந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லாருமே முடிச்சிட்டாங்கன்னா மட்டும் போதும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து நடா பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த கேம் வந்து விளையாடுதீங்களா, இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ரொம்ப ஈஸியாக வந்து முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகலான்னு நினைக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துருங்க. பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா ஹன்ஃபார்ம் வந்து பார்த்துருங்க, பார்த்துருங்க. அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆக போகுது. எதில் ப்ரோ அன்லாக் ஆக போகுதுரோ அது ஃபுல்லாக தெளிவாக சொல்லு ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க. நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைட் ஃபார் கலர்ஸ் தானே விளையாண்டுட்டுருக்கோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மேப் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரூ
ட்ரூ கலர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், மேலே ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர் த கலர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும். அது எதுக்கு ப்ரோ கொடுத்துருக்கானுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்பீங்க. அந்த ஒரு ரெஸ்டோர் த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. கீழே இருக்க ட்ரூ கலர்ஸ் யுவர் ட்ரூ கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோடு புது மோடு. என்ன ப்ரோ சொல்கிறோம் மோடா, மோட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைட்டன் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போடாமல் ஒரு பண்டில் வந்து இருக்கும்ல, அந்த பண்டில் மாதிரி நிறைய அரக்கங்க பார்த்தீங்கன்னா நம்ம மேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோடு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா கில் பண்ணி அந்த ஒரு டோக்கன்ஸும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் அடிக்கிற டப்பா மாதிரி இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும். அது எப்படி ப்ரோ கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம கில் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயாட்டிக்கெலாம் தேவையில்லை, அந்த மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாண்டாலே போதும். பார்த்தீங்கன்னா கன்கிராச்சுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டப்பா மாதிரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணுற போர்டு மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்று தருவாங்க. அதை பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் போய் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இப்போ ரவுண்ட் பண்ணி காமிக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு ரெஸ்டோர் த கலர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டும் ஒரு மேப்பு பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்காமல் இருக்கும், அதாட்டு பார்த்திங்கன்னா கலர் இழந்து போய் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஒரு டோக்கன்ஸை வச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து அந்த மேப்பை பார்த்திங்கன்னா நம்ம அதாட்டு கருப்பாக இருக்கிற மேப்பை பார்த்திங்கன்னா கலராக மாற்றணும். அது கலராக மாற்றினாலே போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது பேர நுப்பா அந்த ஒரு அமௌண்ட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டும் தந்துடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெயிண்ட் அடிக்கிற போர்டு இருக்கலாம் அந்த டப்பா சாரி அந்த பெயிண்ட் அடிக்கிற போர்டு டோக்கன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தான் கொடுப்பாங்க, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு அமௌண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம ஃபேமிலி வந்து பெருசாக்குங்க. ஓகேங்களா, பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.